அடுத்ததாக நம்ம ஒரு செய்திகளை பார்க்கலாம். ராமநாதபுரம் சிவகங்கை மாவட்ட எல்லையில் மணல் திருட்டிற்கு பயன்படுத்தப்பட்ட 3 லாரிகளை பொதுமக்கள் சிறைப்பிடித்தனர். தே புதுக்கோட்டை வைகை ஆற்றில் அனுமதியின்றி மணல் அள்ளப்படும் நிலையில் எல்லை பிரச்சினை காரணமாக காவல்துறையினர் கண்டுகொள்ளவில்லை என்று குற்றம் சாட்டப்படுகிறது. இந்நிலையில் 3 லாரிகளை மக்கள் சிறைப்பிடிக்க தகவல் அறிந்து சென்ற போலீசார் அவற்றை மீட்டு சென்றனர். உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளிக்கப்பட்டதன் பேரில் போராட்டம் கைவிடப்பட்டது. சென்னை அடுத்த கும்மிடிப்பூண்டியில் பணத்தை இரட்டிப்பாக்கி தருவதாக கூறி 500 மேற்பட்டோரிடம் தனியார் நிறுவனம் மோசடி செய்துள்ளது. வி கே பிரதீப் என்பவர் நடத்தி வந்த நிறுவனம் கவர்ச்சிகரமான விளம்பரங்களை கூறி பணத்தை வசூலித்து மோசடி செய்ததாக பாதிக்கப்பட்டவர்கள் திருவள்ளூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் அளித்தனர். காஞ்சிபுரம் அடுத்த பிள்ளையார் பாளையத்தில் கோவில் நிலத்தில் இருந்த குளத்தை கிராம மக்கள் சொந்த பணத்தில் சீரமைத்துள்ளனர். குளத்திற்கு படிக்கட்டு அமைக்க கோவில் நிர்வாகம் அனுமதி மறுத்த நிலையில் காஞ்சிபுரம் சட்டமன்ற உறுப்பினரை சந்தித்து பொதுமக்கள் முறையிட்டனர். அதன் பேரில் குளத்தில் ஆய்வு செய்த எம்எல்ஏ அறநிலைத்துறைக்கு தகவலை தெரிவித்து உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார். இதைத் தொடர்ந்து மற்ற செய்திகளை பார்க்கலாம். மோகன்